களியக்காவிலை அருகே மலையடி கோவில் விலை பகுதியை சேர்ந்தவர்தான் ஜான்சனின் மகளான ஜாஸ்மின் வயது 34. இவருக்கும் ஞாரான் விலை பகுதியை சேர்ந்த ஆஷிர் ஜபசிங் வயது 48 என்பவருக்கும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. இவர்களுக்கு 9 வயதில் ஒரு மகளும் உள்ளார். தனியார் பள்ளியில் ஜாஸ்மின் ஆசிரியராக வேலை பார்த்து வந்ததோடு பெற்றோருடனும் தங்கியிருந்தார். இந்நிலையில்தான் ஜாஸ்மின் நேற்று முன்தினம் காலையில் தனது அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து பழுக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தினார்கள். இதற்கிடையேதான் ஜாஸ்மின் அறையை சோதனையிட்டதில் அவர் சாவதற்கு முன்பு எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதமும் சிக்கியது. இதனால் அவருடைய தற்கொலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அந்த கடிதத்தில், என்னுடைய சாவுக்கு யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. எனது கணவர் 3 ஆண்டுகளாகவே வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். அவரை ஊருக்கு வரும்படி பலமுறையும் அழைத்தேன். ஆனால் அவர் வரவில்லை. என்னை பற்றி அவதூறு பரப்பும் உலகில் நான் வாழ விரும்பவில்லை. என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனது கணவருக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த வீட்டை கணவருக்கு கொடுத்து விடுங்கள். என்னுடைய மகள் மற்றும் பெற்றோரை அவர் பார்த்து கொள்வார் என்றும் எழுதப்பட்டிருந்தது. ஜாஸ்மினை பற்றி அவதூறு பரப்பியது யார் என்று அந்த கடிதத்தில் கூறப்படவில்லை. இதனால் அவரை தற்கொலைக்கு தூண்டியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். ஜாஸ்மினின் செல்போன் பதிவுகள் பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டும் வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது.